பிறந்த நாளி எத்தனையாவது? 22வது. என்னடா உங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு பேசுபதியில் யார் அனுப்பியிருப்பா? எங்கே இருக்கிற? அவர் இல்லை, அவர் இல்லை, அவர் அனுப்பியில்லை. இல்லை, அவர் அனுப்பவில்லை. உண்மையிலே அவர் அனுப்பவில்லை, அவர் அனுப்பவே இல்லை. உங்களுக்கு வேற நெருக்கமானவங்க யார் இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? அப்ப அவங்க அனுப்பியிருக்காங்களே. அண்ணா இருக்கிறாரு, அவங்க அனுப்பவில்லை. உண்மையிலே அவங்க அனுப்பவில்லை, உண்மையை அவங்க அனுப்பவில்லை. வேற அனுப்பிட்டு இருக்கா? நீங்க சொன்னா தான் தருவோம், இல்லைன்னா நாங்க அப்படியே போயிடுவோம். என்ன சொன்னா தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. யார் அனுப்பிடுப்போ? அவர் இல்லை. என்ன பேர் அவரு? மதிவாசன். மதிவாசன். அவர் இல்லை. உண்மையிலே அவர் இல்லை தாங்கஜி. சரி, எனிவே பிடி ஹோம் டெலிவரி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, யார் அனுப்பியிருப்பா? இல்லை, அனுப்ப இல்லை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அவர் அனுப்ப இல்லை. உண்மையாக அவர் அனுப்ப இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அவர் தான் அனுப்பியிருக்கிறார். நான் அவர் அனுப்ப இல்லை. எதிர்பார்த்தீங்களா? அவரை தான்ட்டு அவர் இல்லை. ஏன் அழுறீங்க? அவர் அனுப்ப இல்லை. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, வச்சு கொள்ளுங்க, கேட்க பிடிங்க. இங்கே பாருங்க, அவர் அனுப்ப இல்லை. உண்மை அவர் அனுப்ப இல்லை. ரொம்ப நேசிக்கிறீங்களா அவர்? அவர் அனுப்பலம்மா. உண்மையிலே எதிர்பார்த்தீங்கன்னா அவர் தான், அவர் தான் ரெண்டு எதிர்பார்த்தீங்கன்னா. ஆனால் அவர் அனுப்பிடலாம் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அவர் அனுப்பிடு விளங்கல்ல. அண்ணாவா? அண்ணாவா அனுப்பிடு. உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிங்கண்ணா. பட் அவங்க அனுப்பிடல. ஏய், நடக்கூடா. யாரெண்டானு உங்களை சந்தோஷப்படுத்துறது தானே அனுப்பியிருக்காங்க இல்லையா? இல்லை, அவர் இல்லை, அவர் இல்லை. கன்ஃபார்ம் அவர் இல்லை. ஓ, தனி ஒரு ஆள் அனுப்பியிருக்க. யார் அனுப்பியிருப்பா? கண்டுபிடிக்க முடியலையா? நீங்க கண்டுபிடிச்சாதான் கேக்க கட் பண்ணலாம். ரெண்டு பேர்ல ஒரு தெரியும் இல்லை. சரி, இன்னும் அனுப்பியிருக்க. ஏன் அழுறீங்க? இது சந்தோஷமான தருணம், சரிதானே? இன்னும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பா? உங்களோட பிறந்த நாள ஞாபகம் வச்சு இதெல்லாம் அனுப்புறேன் சொன்னா இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பா சொல்லுங்க. அதான் சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பா? உங்களோட பிறந்த நாள ஞாபகம் வச்சு தான் அனுப்பியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பா? சரி, நாங்கள் யார் அனுப்பியிருக்காங்கன்றது அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்குது. சரியா, இந்த ஃபோட்டோவில் தான் இருக்குது. உங்களுக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்ட்டு அதை உடஞ்சி பார்க்கும்போது தெரியும் யார் அனுப்பியிருக்காங்கன்ட்டு. சரி, உங்களுடைய லவ்வர் அனுப்பியிருந்தால் சந்தோஷமாக இருக்கும் மேடம். அவர் ரெண்டு தான் எதிர்பார்த்தேன் நீங்கள். பட் அவர் அனுப்பாமல் விட்டா? நீங்கள் இப்போ மூண்டு அண்ணா அல்லது லவ்வர் அல்லது அண்ணான் சொல்கிறீங்க. பட் அண்ணா லவ்வர் அனுப்பாமல் விட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் விளங்கல். சரி, அப்படி அவர் அனுப்பாம விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கு. அவ்வளவு நேசிக்கிறீங்களா? அவரு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? அவருக்கும் உங்களை பிடிக்குமா? சரி, நாங்க பாக்கலாம் யார் அனுப்பிடுவாங்கன்னு. கேக்க கட் பண்ணும்போது பாப்போமா? சரி, நாங்க இந்த போட்டோ ஃப்ரேம் உடைச்சு பாக்கலாம் உங்களுக்கு யார் அனுப்பிடுவாங்கன்ட்டு. சரியா, இதெல்லாம் இருக்கு சர்ப்ரைஸ் இல்லையா? என்ன நினைக்கிறீங்க, யார் அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. விருப்பம் என்ன? இந்த போட்டோ ப்ரேம் உடைங்க.
யார் அனுப்பிருக்க? அச்சுவா. ஆ எப்படி சொல்றீங்க? அவர்தான் சரி, நீங்க சொன்ன மாதிரி உங்களோட லவ்வர் தான் அனுப்பியிருக்காரு. உங்களோட லவ்வர் தான் அனுப்பியிருக்கிறாரு. எப்படி இருக்கு இந்த பிறந்தநாள்? உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன், உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் சரி. இப்ப இந்த பிறந்த நாள் உங்களுக்கு எந்த ஃபீலை கொடுக்குது? எப்படி சொல்றது, எப்படி சர்ப்ரைஸ் செஞ்சு இந்த பர்த்டே என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? அவருக்கு மனசில் இருக்கிற சொல்ல விரும்புறீங்க? உங்க மனசில் இருக்கிற விஷயத்தை சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்றீங்க? சந்தோஷம் மாறிக்கு என்ன இப்படி இல்லை, இந்த ஃபீலை கொடுக்கல. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. வேற எதுக்கு இல்லை இருக்காங்க.